வந்துட்டுருக்கேன். இப்படி தான் இந்த பக்கம்தான் வேலைக்கு போவேன். ஸோ வந்துட்டு போகும்போது ரொம்ப வெயிலாக இருக்கிற டைமில் மேக்ஸிமம் ஒரு வித்தின் 2 டேஸில் ஒரு டைம் இங்கே வந்து குடிச்சிட்டு போவேன். நீங்கள் என்ன விரும்பி சாப்பிடுவீங்க? இங்கே வந்து ஆக்சுவலாக நான் பாதாம் விரும்பி சாப்பிடுவேன். பாதாம் அண்ட் ரோஸ் மில்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பால் சர்பத் வேறு எங்கேயும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் நான் இங்கே தான் வந்து குடிக்கிறேன், கேள்விப்படுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு பால் சர்பத். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க? கண்டிப்பாக டி நகர் வந்தால் ஹோட்டல் ஜிஆர்டி பக்கத்தில் இதேமாரி நம்ம ஒன் வே இந்த ரோடை மென்ஷன் பண்ணி இங்கே ரோஸ் மில்க் பால் சர்பத் இதெல்லாம் இதேமாரி ஐட்டம்லாம் இருக்குதுன்னு கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி கண்டிப்பாக குடிக்க சொல்லுவேன். பங்குனி வயலு பல்லக்காடு இழிக்கிறத காரணத்தினால கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கடைகள் தேவைப்படும். இனி இந்த மார்ச் ஏப்ரல் மே இது வந்து நம்ம மக்கள் வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி ஆகணும். அந்த வெயிலை ஃபேஸ் பண்ணுற டைமில் நம்ம பாய் கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான உணவுகள் நிறையாவே வச்சுருக்காங்க, மற்றும் ட்ரிங்க்ஸ் நிறையாவே இருக்குங்க. இந்த பாதாம் கீரிலேருந்து, ரோஸ் மில்க்லேருந்து, மதுரையில் கொடுக்குற ஜிகிர்தண்டா மாதிரி இங்கே டீ நகரில் கொடுக்குற ஜிகிர்தண்டா, அது மட்டும் இல்லாமல் பால் சர்பத்து கூட பார்த்தீங்கன்னா நாவல் பழத்தோட எசன்ஸு, அது கூடுதலாக சஜ்ஜா சீட்ஸு, பாதாம் பிசன் இது எல்லாமே கலந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது ரொம்பவே ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சூட்டு தணிக்கக்கூடிய பொருள் வந்து எக்கச்சக்கம் இருக்கிறதுனால கண்மை விரும்பி சாப்பிட்லாம். ஜிகிர்தண்டா வேலை மட்டும்தான் 40 ரூபா, மற்ற எல்லா ஜூஸஸும் வந்து 20 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்கள் டீ நகருக்கு இந்த பக்கமாக ஒன் வேயில் வந்தீங்கன்னா, ஆக்சுவலாக சிவாஜி கணேசன் சாலையில் வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த கடை இருக்குது. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வந்தால் டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. பரம்பரெலாம் போயிட்டு சாப்பிட்டு போயிட்டு இந்த இதில் எப்போல்லாம் வருமா அப்போலாம் சாப்பிட்டு போயிட்டு. என்ன நீங்கள் இங்கே விரும்பி சாப்பிடுவீங்க? பால் சாப்பிட்டு நல்லாயிருக்கு சார், டேஸ்ட் நல்லாயிருக்கும். விலைலாம் எப்படி இருக்குது? விலை நார்மல் தான், இங்கே எல்லாருக்கும் ஒரே ரேட் தான். நீங்கள் எங்கே இல்லையானா எங்கே ஒர்க்கு போகும்போது? இல்லை ஒர்க் போகணும்போது இப்படி போவேன், வீடு எனக்கு பெருங்கல்தூர். நான் அப்படி போவோம், அந்த போகும்போது இங்கே தான் ரெகுலராக வந்துட்டு போய் சாப்பிட்டு போயிருக்கேன். அப்படி போகும்போது மூன்று ஒரு பொருளாக அப்படி வந்து சாப்பிட்டு போவேன். அதனால் நல்லாயிருக்கு. ஓகே, இங்கே இருந்தாலும் பெருங்கல்தூர்லேருந்து இங்கே வரணுனாக்கா பார்த்துங்க. அப்போ எப்படி இருக்கு? நல்லாயிருக்கும், ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கு. அதனால் ஓகே, தேங்க்யூ. நல்லா வந்துட்டுருக்கீங்க. இப்போ 1 வீக்காக வந்துட்டுருக்கேன். அந்த எப்படி இருக்கு? நல்லாயிருக்கு. நீங்கள் என்ன விரும்பி சாப்பிடுவீங்க? நான் வந்தால் ஜிகிர்தண்டா சாப்பிடுவேன். இன்னைக்கு சாப்பிடுவாங்கன்னு ஆசைக்கு ஃபஸ்ட் டைம் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கு. பால் சர்பத்து விலைலாம் எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? இல்லை, மற்ற கடைகளுக்கு நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல, சாப்பிட்லாம். என் பேர் யூசுப் அகமது. எவ்வளோ வந்துட்டுருக்கீங்க? இந்த சைடு போகும்போதெல்லாம் இங்கே குடிச்சிட்டு தான் போவாங்க. நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ப்ரைஸும் ரீசனபிள் ப்ரைஸ் நல்லாயிருக்கும். வந்தால் இங்கே மெயினாக ஜிகிர்தண்டா குடிப்பேன். சம்டைம்ஸ் ஃப்ரூட் மிக்சர், சம்டைம்ஸ் பாதாம் மில்க், இந்த மாதிரி நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். எவ்வளோ அந்த கடை இங்கே இருக்குது? இங்கே 3 வருஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நான் 1 வருஷமாக தான் வேலை செய்கிறேன் இங்கே. அப்படிங்களா? சரி, என்னென்ன பொருள்லாம் கொடுக்குறீங்க இங்கே? இப்போ ஃப்ரூட் மிக்சர், பாதாம், ஜிகிர்தண்டா, பால் சர்பத், ரோஸ் மில்க் அஞ்சுமே வரும். என்னென்ன விலையில் கொடுக்குறீங்க? ஜிகிர்தண்டா மட்டும் 40, மற்றதெல்லாம் 20 ரூபா. எவ்வளோ வரைக்கும் கடை இருக்கும்? கடை காலையில் 8 மணிக்கு வந்தாங்கன்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இருக்கும். இப்போ வெயில் தாக்கம் அதிகமானதுனால மக்களுக்கு வந்து இன்னும் வேற ஏதாவது நீங்கள் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது எக்ஸ்ட்ரா ஒரு ஜூஸ் போடுவாங்க, மேங்கோ ஜூஸ்ன்னு ஒன்று வரும், அது ஒரு டம் போடுவாங்க. ஆமாம், நந்தனும் இந்த ஸ்ட்ரைட் சிவாஜி மெயின் ரோட்ல மசூதி ஆண்ட எனக்கு தெரிஞ்ச 2 கடை இருக்குது. டி நகர் ஒன்று, இன்னும் நிறைய கடை இருக்குங்க அவருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. சரி, இன்னும் உங்கள் சேவை தொடர்ந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. ஓகே, தேங்க்யூ.